செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுகள் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். ஹாய். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையில உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி அணைக்கு போறந்தவன, இந்த இளவ கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரிய போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன்னு, இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சி கரவிட்டிக்கிட்டா தேறதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன்ல நான் பிடிக்க பிடிக்காது. எனக்கு தரேன். இங்க என்னது பாக்குறது? நீ இங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போச்சே. பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா? என்ன இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்ட்ரா கொண்டு வந்து நிக்க வச்ச? அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்ல சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேட்கறது? நீ கேட்டு நான் வேணான்னு சொல்ல போறேன். இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா. நாளைக்கு போ, நேரா என் ரூமுக்கே வந்துரு. என்னடா தலை இது? சூப்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி பாட்டி வச்சு பாக்கடிக்கு சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சினா டபுள் மீனிங் பேசுற நீ. பழனி, சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? டேச்சே, போ போ போ. யூ ஆர் செலக்டட், யூ ஆர் செலக்டட், யூ ஆர் அன்செலக்டட், யூ ஆர் செலக்டட். டேச்சே போ. இவர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். எஸ், யூ ஆர் கரெக்ட். எஸ். ஏய் பழனி, என்னடா சுறுசுறுப்பு இல்லாம நிக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அழ சொன்னல. அல்றா அம்மா எந்திரமா. டேய், என்னடா பண்ண? இந்த பணத்தனே நான் தவிட்ட சொன்னடா போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கல்ல. ஆமா மாமா. அட மாப்ள, டேய் கட்டபோம், எப்படா வந்த? டேய் மாப்ள, எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா, உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய் தேய்னு தேய்ச்சி விடுவேன். மாமா, டேய் கட்டபோம், நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம், நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான், உட்காந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல இல்லமா? ஆடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவம் குட்டில பிஞ்சு போயிடும். மாப்ள, ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பாக்க சொல்லிட்டு இருக்கீங்க? அவர்தான் பொண்ணு வைக்கப்பட்டு வரல. வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்ற. சரி, இந்த ஐட்டத்தோடு உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா. ஐட்டமா? அட 5016, 5017, 5020, 5023 எல்லாம் நெல்லு தானே. பின்ன பல்லா இந்த லொல்லு தானே வேணாம். பாரமா அப்படா. ராமோ, உடல உடல உடல. மாமா புடி. மாமா 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 போங்க மாமா. அட எங்க வந்து பத்தி சொன்னீங்க? அட புடி மாமா. மாமா அட புடி புடி. அண்ணா ராமோ, ஏய் ராமோ, டேய் நில்ல. மாமா டேய் ராமோ, ஓடு மாமா. மாமா மாமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளங்குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு. நீங்க ராமு காலம் தேடிட்டு இருக்க குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு. போங்கடே. அம்மா மாப்ள மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. அம்மா ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? அட எதுக்குள்ள போனா என்ன, அமுக்க வேண்டியதானே. இருடா தூக்குற ஓடி போயிரும்ல. நான் ஒரு கையில தூக்குறேன், நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. டேய் என்ன நண்டா பிடிக்கிற, சும்மா தேடுற. கால் கையில மாட்டல மாமா. யார் அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறா. என்ன சைடுல விடுறா, நடுவுல விடுறா. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி தள்ளிக்கு நான் விடுறேன். நமக்கு நமக்குடா நீயா அப்பா பிடி இரும்பு பிடியா இருக்கு மாமா. எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கட்டி போட்டுருவேன். ஓஹோ, உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன் மாப்பிள. அடேங்கப்பா, இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அய்யோ நீ குடுத்துருமா, இவன் இம்சை தாங்க முடியல. ஏ அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவமா. பொம்பளைங்களை கண்டா ஓடு ஓடுன்னு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சியை பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைசா உள்ள பூந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது மாப்பிளே, இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி, அப்ப நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அத கேட்க இவ யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டியா வந்துட்டா இது சிக்கல் தான். இவன் மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் மூஞ்சி எவனாச்சும் பாப்பானா மாமா? அட எவனோ பாக்குறேன் பாத்து போறான். உனக்கு என்ன, நீ பார்க்க மாட்டேன். அம்மா தாயே, உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி குடுத்துருமா? சரி குடுத்துடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா மாப்பிள? குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன்? நினைக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள, சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கையை ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள? அடிங்க. அட என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன். இந்த கொண்டா வா மாப்பிள போலாம். மாப்பிள நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள என்ன மாமா கிழிஞ்சிட்டு போ, பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே விளக்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்லை மாமா. தட்டு புண்ணு ஒரு சம்பவம் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வாடா. சே இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க? மாமா என்னடா அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா பிரியா. பிரியா? பிரியாவா? அண்டாவுக்குள்ளையா தெரியறா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையேடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், இப்ப பாரு தெரிய மாட்டான். இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா, கவுத்துட்டேன். இனிமே தெரியவே மாட்டான் மாமா. மாமா அங்கேயும் தெரியல மாமா. டேய் அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சிலேறி மிதிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல்ல குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள, அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு போகலாம். அவன் நினைப்போ நான் குளிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேய்க்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? ஏய் சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதான் மாப்ள. வா கூட ஆறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? ஓட எங்க வாட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க வச்சு கட்டுறீங்களா? மாமா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. என் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா 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 பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டே டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா அது என்ன தோசை? அட ஊடுமா ஒரு இடத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டேன். ஏன்டா இப்படி இம்சம் பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவன் இங்கே வந்துட்டாளே. எங்க வந்துட்டான்? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா தக்லி வந்துட்டா மாமா. தக்லி வந்துட்டாளா? மாமா பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க, எனக்கு பசிக்காதா? பச்சா கிடந்து சாவு. நீ ஏன் சாப்பிடும்போது அவளை நினைக்கிறேன்? எங்க மாமா நினைக்கிறேன்? அவன் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. அந்த அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதா. ஒரு நிமிஷம் கையேடு, நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராத்திரில எதுக்கு வந்த? தனியா இருப்பல, துணைக்கு கூட படுத்துக்கலாம்னு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பள கூட வந்து படுக்கறேன்னு சொல்றியே. இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பள கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தானே படுப்பா. இது பாரு, நீ வெளிய போடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அது பாரு, இந்த தொட்டு பேசறவெல்லாம் ஏண்ட வெச்சுக்காத. நீ மரியாதை வெளிய போடு. போக முடியாது. இது பாரு, எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள்ள. மாமா நீங்களா? நான் தான். இவன் நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சோ அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட தூங்க முடியல. ஐயோ நீ தான்டா கலியுக அரிச்சந்திர. மாப்பிள்ள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதனால கடனை திருப்பி வாங்குறதுக்கு ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவை காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன், வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. பொண்ணை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதரமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசிட்டு அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது. என்னடாது மிஞ்சினா கெஞ்சிறது, கெஞ்சினா மிஞ்சிறது. ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வா போலாம். மாமா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும், வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ணை நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல் இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல, இது 30 நாள்ல உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில் அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல. மெடிக்கல் சாப்பிட மருந்து வாங்குறேன், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல. அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரி? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கற. அதெல்லாம் சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கள அவரு ஆடுறமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து மம்பளை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே. இந்த பாரு, ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம், மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். சாவுசன் அடிக்கலாம், நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். வரும். Hey, kalu thuk. Idu pinna kalada idu. Periya Sridevi kalu. Apdiye pinnitaalo. Adupula vechu oru varama vendha maari irukku kalu. Na, kadamunu kaadal panna solli kuduthukku kaduthu pidingala. Acha, neerthra. Pombulenge solli avan kaadal varala. Neeyi naanu solliyada kaadal varapogude. Indha paar katta pomme. Priya avani kaadalikriya. Adu vandu. Da, solrana. Aama amma Priya kaadalikra. Paithiyam muthi pochu. Nee sonnaal yeradu. Na sonnaal yeradu. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போனா மட்டும் வந்துருமாக்கா. டேய் மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா பரம் பரம் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலனா நேரா நடுக்கடல இறங்கி நடந்து போயிரறா. அங்க போனா வருமா? மீன் வர புடிச்சு திருட்டு போ. வாடா. மாமா என்ன நீங்க உண்மை சொல்ல குட்டி போறீங்க? டப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணா வேணா வேணா. நேரா பாப்பா என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே டேய் அந்த பொண்ணு உடம்பு ரோம் அவ ஐஸ் அமெரிக்கா அவ இடுப்பு இத்தாலி அவ கழுத்து கனடா கலரு என்ன ஏன் கலர் மாதிரி இருப்பாங்க இப்படி அடிச்சு கொண்டு போடுவேன் ஏங்கடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா பாரதேசி நாயே அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள அவளை நீ பார்க்கணுமே 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 நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது அழகா இருக்க இது என்ன கண்ட உள்ள போய் பாரு சும்மா வளவளவளவள கொளகொளகொளகொள பளபளபளபள மளமளமள இருக்கும் உள்ள போனா பூச்சனா போயிரும்ல பூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போய்டே இறங்கு மாப்ள அட நிறுத்துடா அம்மா கொஞ்சம் பாத்து இறங்க பார்க்காம போறதுல இருக்க போதே ஏய் இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க ஓஹோ அப்படி வாங்க வாங்க அந்த நாயை விடுங்க அவனையா பண்ணிக்கிறீங்க வாங்க அட கொஞ்சம் இருக்கு மாமா செருப்பு போட்டு வந்துறேன் அதாவது ஒண்ணே முக்கார செருப்பு அது கிடக்குது அங்க பாருங்க ஐயோ நாயே எதுடா நாய் செருப்பு காட்டி அடிச்சு போடுவேன் இது மான்றா மானா ஓடிங்க 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 அடடடடடடா பாத்தீங்களானே ரோமாபுரி ராணினா ராணிடா ஏட்டி உடைச்சு போடுவேன் ராணிங்கடா இவங்க வேலைக்காரங்க ஆஹா அம்மா இருக்காங்களா டேய் ஓடாதே இங்க எல்லாத்துக்கும் காசு ஐயோ எங்க இல்ல மேல போ ஓடு பூவே வாங்க மாப்ள வாங்க மாப்ள வாங்க மாப்ள வாங்க வாங்க மாப்ள அடி தரதுறாங்க பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சுதான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது, 10 பைசா இல்லாத உள்ள வர விடுவாங்களா? என்ன துண்டா தெரியடா தூரே. நீங்க வாங்க மாப்பிள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சிங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் ஓதப்படுவேன், நீங்க வாங்க மாப்பிள. மாமா, அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாளோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும் போது பூனை மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? மாப்பிள ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. ஏ பாடுறா. மாமா அவ பாக்குற பார்வையே சரியில்லை. ஏ பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள்ள. இது வரைக்கும் எந்த குறை இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க, என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுவேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா நீங்களும் இருக்கு மாமா. ஆமா, நீ இருந்து பார்த்து போடாமே. இருந்து பாக்குறதுக்கு என்ன சினிமாவா டிராமாவா? போடா போடாங்க மாமா. ஏய் ஏய் என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டறா வேட்டை கட்டறா. அட சட்டை வேட்டை கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அட அது இல்ல மாமா, அதுக்கு கூப்பிடுறா. அதுக்கு கூப்பிடறாளா? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஏய் மாப்ள, அதெல்லாம் பண்ணா தான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே நீங்களே பாத்துக்கங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே என்னடா எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேண்ணே. எப்படா ஓட்ட போற? 10-15 லட்சம் ஆகுது. திஸ் மேன் யூ ஆர் லைக் இட் ரிஜெக்ட். என்ன ரிஜெக்டா? நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்பு? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன், கல்யாண மண்டபத்துல பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணை தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படப்படப்படப்படன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டப்பமு, நாளைக்கு காளிங்கராயம் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க அம்பாசிடர் கார், நிறுத்துங்க அம்பாசிடர் கார், நிறுத்துங்க Bombast the car Nirtunga, Nirtunga. Swami, Yar Niri, a car and Nipat Nire. Sorry, Mama. This is Sari Mama. Calling it at the Kalyan to Pointo, Pasta Misponito, Manda Veriko, you live to Pandana, Roman and Narco. Are you Nanga Kura and the Kalyan Pointo? Number Manshala Poitel in the Chinna help put a Panamata. Kare, Mother Marida, Yero. Thank you. Chataburgo, Mammy on the car. Mammy, I should underkira. Mammy and get. Ade, our Yapu Sudar Borduaco, Kalyan to Boracha, Marisa Retuna Asapata, Sari Katikorin Sunna, our Saria Surula, Surivendrika, Martha Pinarin, but to radio, on the tenor, Mama Kazandrika on the air. What was Ruthven there? I took Claro. Even I had the Gary Potter. You are over our period by one. You did say, Dinate here there. Ninga Payana the Garala, Pona the Garala. Now, forget it. I would not gara. I have only a way of close friend. The mommy, Pacrice, Neko, close up. I can hear some other grip. Palaga, close up again. In a catch of Nella, none of Palaga. I put no by chance. Palango, Palango, Yerango, Yerango, Torango, Torango, Wango, Wango, Ah, Pongo, Yergo, Yergo, the cup of Tindrica there, Madame Cammy. MP or an Eramache, Yara Sunday Paramanda or an Araspending. Yes, sir. Ah, Enapa, security like a Targa. Ah, Nala Pacum Jacaracana, Enapurida, P. Alert, photo Radia, and Gulaponga, sir, Ning rounds Laringia. Yellow correct active Argano, without apparently, I will take severe action. Pato, quick, eh? On to Ray. Police land, Ariarka. Martna, Kanji, Kanji, I do. You go, Vandita, Namatakali and Vadi. Excuse me, Naila, Martin, Kanji, Kanjida. In the Kachimula. Yapa, dinner after a couple of Pinalia, Tortinda, Vanko day. In the Saribanga, Mame. Maplapa, MP Akano, Namaskara. Here, you never get to tell. I'm up with a cup. In the non, in a letter to Mona. Ha! In the applicated Mapler Toponer, MP election, the Kirgay, Swazanago, Terima, Serisa meaning upon Makapure, Umupulan and Purilla. Suddenly, I did our Laviaka. Ah, Nana Jindrika. Congo Nilungo. Carla, I read a pond with the garden sonir, even the Mapla with the garden soldier. I appear there. Mama, another pearl, take Punuda, like Mapla with that, Mapla with Punuda and the Takaliano, you look Briada, in an announcement question. Hey, you can't carry the courage or cut on Cantaviola question. That is the same for a season. Enough, what's the time of Dilla? Jenna, could you sooner kill her? Everything okay? Everything okay? Okay, man. Puncham Nilum. Pandita, question for the in the way. Abachara way. Puna, Valambottle, but Yadambotan Rikira, Gracharum, Yadambota, Amangamacha. Tari way, Izikita way. Kalyarum, there was a red dead Lavakura. Then to a red dead Lavana, confused Mama and you want to say, if Penegate Boje in the Tola Tonga, in the Tola Mata Tonga, Kalati Anila Tonguay, other killer way, then no you know Indra, the Rumba Pesra. Some I get guarded by quality at the Vilo. What's up at the carry mother? No Pesra. Mammy. கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா கல்யாணத்துக்கு மனுஷால தான் வருவா பின்ன அனிமல்ஸ் வர அம்மா கிட்ட பேசறோமே நான் அவள்ட்ட பேசிட்டு வந்துறேன் ஏ ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போய்டும் மாமிக்கு பேர் என்ன அலமு குழம்புன்னு வெச்சிருந்தா பேஞ்சால சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்ன மாரே என்ன ஏடி சும்மா ஓடிட்டே இருக்க அது வருதுனா அதுனா அது வருதுனா அதுனா எது இதுனா பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க அப்படியே பேசாம மடிசாலியே போய்டு என்ன பேத்ரே ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டுட்டு இருப்பாளோ நோக்கு என்ன பாத்ரூம் தானே போகணும் நீ கூப்பிட்டு ரொம்ப அர்ஜென்ட் தான் நான் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் நாங்க வரப்படாது பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு என்ன சும்மா ஜமாயே என்ன போடி மாமி நோக்கு பாத்ரூம் வரல எதுக்காக கேக்குறீங்க நேக்கு வெரி அர்ஜென்ட்டா வருது உங்க பக்கத்துல உட்கார்ந்ததே தப்பு அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும் சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொண்டப்பமாகுது என் ஆத்துக்காரி எங்க போய் போய் உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அவ ரெண்டு பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல போய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆத்துக்காரன் தான் அடிச்சுன்னு போக இருக்கு உட்காரு ஏண்டி போயிட்டு வந்துட்டியா மாமியா ஒரு மாதிரியா இருக்கா ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் எப்படா சமாளிச்சேன் ஒரு வழியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா அது புது இடம் பாருங்க இன்னும் ரெண்டு மூணு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்லடி ஆமாண்ணா என்ன எம்பி வந்திருக்காரு இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா ஓஹோ தாயா எடுத்து பொண்ணாச்சு வாங்க மாமா மாமி சீர் வரிசையில எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா நாங்க இதுக்கு வந்து பாக்கணும் இவா நல்லா பாப்பா இவா அழைச்சிட்டு போங்க வாய் மாமி லட்சணமா இருக்கா மங்களகரமா இருக்கா இவர் ஆசையா கூப்பிடுறாரு அழைச்சிட்டு போவாய் ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு ஓய் வாங்க இரா வர்றா இரா பாடு வாங்க வாங்க உள்ள போலாம் சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா ரொம்ப பரப்பி வச்சிருப்பா வந்து பாரு வாங்க பாருங்க எங்க சீரு எங்க வரிசை சீரு வரிசையா என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறிட்டோம் அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் கட்டி மேடம் மாங்கல்யம் தந்துனா நேநாமப ஜீவன கேதுனா அண்டே பத்னாமி சுபகே சர்வகார்யார்த்த சித்தனே தாலி கீலி கட்டின பேத்துருவேன் பேத்து எந்திரடா போ எல்லாரும் மேல எந்திரிங்க அப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியும் கைய தூக்குங்க துப்பாக்கிய எம்பி அசையாத என்ன பட்டு மாமியா வந்தது ஒரு ஆம்பளையா அத பத்தி இப்ப நமக்கு என்னடி அது இல்லன்னா நடக்க கூடாத ஒரு ஹைலைட் நடந்துடுது என்னடே சொல்ற அலமோ அந்த ஆம்பளையோட சேர்ந்து நான் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன் ஐயோ அலமோ இத என்கிட்ட சொன்னதோட நிறுத்தி கொடி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுடாத மாட்டேன் பணம் போய்டும் கரெக்டா மாலைய டேய் குடா தாலிய கட்டி மேல அதாமாப்ள இல்லன்னா உங்க வாயில குண்ட போட்டுருவேன். போட ஸ்டாப். எம்பி தாலி கட்டி முடிஞ்சாச்சு. இனி பொண்ணை மாப்பிளே பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள. என்ன பிரியா, வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா? இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா. யார்கிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை அப்படி. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை ஆசீர்வாதிங்க தாத்தா. நீங்க மூட அப்செட்டா இருக்கு. நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அப்செட்? 1000 மூட்டை நெல் கொண்டாந்து இருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலா நெல் அரைக்க இந்த ஊருக்கு? எல்லா ஊரும் இல்லையா? கணக்காக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50. 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்லு அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல் அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டரு. உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பட புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்லு? நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்ன வாங்கி நட்டு நிறுத்துறா. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ டேய் அண்ணே ஓடா மாட்ட புறா. சரிங்க என்ன பேட்டி விட்டுறீங்க? டேய் இன்னி காலையில ஓடுங்க. இல்லையா டேய் இதுக்கு முன்னால நீ நெல் குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துர்க்க அண்ணே. இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஏன் நடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கண்ணத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? Yes. Start. Come. டேய் ராசா, இப்போ நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அதை நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன புதைச்சிருவாங்களே. புதைக்கிட்டோம், எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்கள எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்கண்ணே. அண்ணே, இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்முடி போட முடியுமா? கோச்சுக்கிறாங்க. 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா? முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே? ஓகே. ஹே, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே. கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்னு? அண்ணா, சுப்பிரமணி அண்ணா. தங்கச்சி சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு, இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷ அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கு அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன். ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனம்ங்கறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பொணத்தை நடுவேட்ட படுக்க வச்சிட்டு செனையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இதென குப்பை தொட்டியா? தாமரை தட்டற? பின்ன என்னங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு நிக்கும்போது மூஞ்சில டப்புன்னு அடிச்சாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்கே. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனேன். உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க. வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க? ஆனா விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே? விரல் போற மசரியா போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், வலிக்கே. நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகமா இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா? வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்தா? உனக்கு தேவை மோரம் தானாங்க வந்துருச்சுல, அது மூடிக்கு போடா. உடனே குணத்துக்கு பாடல் வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு. பொண தூக்கி குளிக்குள்ள வைங்க. யாரா கரையாந்தலை நீ? செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குறை வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? டேய் பாருங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துங்கடா. எங்க புதைக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை கையை தூக்குங்க. கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய் மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். புதைவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா. பணத்து குளிக்கல வைக்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா இறக்க விடுங்கடா. டேய் இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா, 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க, நான் உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசியில இருந்தாரு வரீங்க, அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சார் செத்து போற பழனிக்கு நான் தான் சார் காடி. அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போற பழனியவே எழுப்பி கேளுங்க. இது ஃபர்ஸ்ட் மேடம்னா இதால 2ஆம் 3ஆம் அறுப்பான். அப்படி அறுத்து உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன்.